தர்ஷிகா, ஸ்மக்லிங்னாலே உங்க ஞாபகத்துக்கு என்ன வருது? ஸ்மக்லிங்னாலே நிறைய ஞாபகம் வருது பிரீத்தி. நிறைய விஷயங்கள் வந்து கள்ளத்தனமா எடுத்துட்டு போய் நிக்கிறது இப்பதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்காகனே ஸ்மக்கிள் பண்ணிருக்காங்க. 5 ரூபீஸ்? எஸ், 5 ரூபாயா ஸ்மக்கிள் பண்ணிருக்காங்க. நம்மளா தங்கம் வெள்ளி வைதூரியம் அப்பெல்லாம் நினைச்சிருப்போம், ஆனா 5 ரூபாய்க்காகனே ஸ்மக்கிள் பண்ணி பங்களாதேஷ்க்கு கொண்டு போயிருக்காங்க. அதுவும் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேசர், ஆண்கள் எல்லாம் ஷேவ் பண்ண யூஸ் பண்றாங்கல்ல, அந்த ரேசரை தயாரிக்க ஒரு கம்பெனி வந்து ஸ்மக்கிள் பண்ணிருக்காங்களாம். அடடே, என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பிரீத்தி. சோ இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, மூலிகையில இருக்க மெடிசினல் யூஸ் பத்தி சொல்ல வந்திருக்காரு நம்மளோட சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம். பாத்திரலாமா? பாத்திரலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து வலிப்பு நோய்க்கான மருத்துவம். வலிப்பு நோய் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஜன்னி வருதுன்னாங்க, ஜன்னியில் எத்தனையோ ரகம் இருக்குது, அதில் ஒரு இது வந்து வலிப்பு நோய்க்கான மருந்துது. வலிப்புகள் வராமல் இருக்கணும், வந்தால் வந்து தடுக்கணும் அப்படின்னா, அந்த மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை வந்து சீந்தியில் பயன்படுத்துகிறோம். சீந்தியில் வந்து காய்ச்சலுக்கு மட்டுமில்ல, நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது. இதுக்கு பேர் அமிர்தவல்லின்னு பேர். அமிர்தம்னா உடலுக்குள் தேவையான சத்துக்களை கொடுக்கறது, அமிர்தவல்லின்னு சொல்லுவோம். இந்த அமிர்தவல்லியை வந்து பயன்படுத்தும் போது நரம்புகள் பலப்படும், உடலில் வந்து அந்த ஜன்னி வந்துருச்சுனாலே உடம்பு வந்து குளிர்ச்சியாகி அந்த காய்ச்சல் வர நிலைக்கு போகும். ஆனால் அதை போக விடாமல் தடுக்கிறதுக்கு இந்த சீந்தியில் பயன்படுத்துகிறோம். சீந்தியில் பயன்படுத்தும் போது உடல் வந்து குளிர்ச்சி ஆகாமல் தடுக்கும், உடம்புல நடுக்கம் இல்லாமல் தடுக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அந்த வலிப்பு வந்துடும். வலிப்பு வந்துச்சுன்னா எப்போ வந்துச்சு எப்போ போச்சுன்னு தெரியாது. சிலர் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதோடு சேர்ந்து புளியம்பெரண்டைன்னு சொல்லுவோம். இந்த புளியம்பெரண்டைக்கு அந்த வந்து கொடி இருக்குது, அதிக அளவுக்கு இதில் வந்து இலை இல்லாமல் எல்லாத்தையும் வந்து இதை வந்து பூச்சிகள் தின்றுச்சு. ஆனால் இது நம்ம அடையாளத்துக்கு வேண்டி அந்த கொடியை கொண்டு வந்திருக்கோம். ஏன் கொண்டு வந்திருக்கோம்? இது வந்து நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய இந்த புளியம்பெரண்டையை பயன்படுத்தும் பொழுது வலிப்பு நோயை இல்லாமல் ஆக்கி விட்டுரும். வலிப்பு நோயை வந்து தடுக்கிறதுல இந்த புளியம்பெரண்டை நல்ல ஒரு மருந்து. எப்படியாப்பட்ட வலிப்பையும் சரி பண்ணக்கூடியது. இந்த புளியம்பரண்டை வந்து நிறைய இடத்துல கொடியாக இருக்குது. அந்த கொடி கீழே பார்த்திங்கன்னா அந்த ஆள்வழிக்கிழங்குன்னு சொல்லுவோம், கப்பக்கிழங்குன்னு சொல்லுவோம், அந்த கப்பக்கிழங்கு மாதிரியே இதில் கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கையும் பயன்படுத்தலாம், இந்த கொடியை இலையையும் பயன்படுத்தலாம். எது எப்போ கிடைக்குதோ அதை வச்சு தான் மருத்துவம் செய்யணும். நமக்கு புளியம்பரண்டை கிடைக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்தணும்னா அந்த வலிப்பு நோயை வந்து தடுக்கலாம். வலிப்பு நோய் வந்துச்சுனாலே நிறைய சிக்கலாக இருக்கும். குழந்தைகளுக்கு வலிப்பு வந்துச்சுனாலே நம்மளால் தூங்க முடியாது, குழந்தைங்க வந்து ஞாபக சக்தியே இல்லாமல் போயிடும். அது பெரியவங்களாக இருந்தாலும் ஞாபக சக்தி இல்லாமல், வலிப்பு வர ஆரம்பித்தவங்களுக்கு எந்த ஒரு நினைப்பும் இருக்காது, எதுலேயும் ஒரு நாட்டம் இருக்காது, வாழ்க்கையிலேயே நாட்டம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இந்த வலிப்பு வந்துச்சுன்னா தன்னைத்தானே மறந்து கீழே விழுந்துருவாங்க, வாயில் முறத்தள்ளிடும், நாக்கு கடிச்சிக்கிடுவாங்க, இல்லை எதையாவது கடித்து அந்த கடித்த இடம் அப்படியே உதிர்ந்து போகும், பல்லு பல்லு வந்து கடித்து நொறுங்கி போகும். சிலருக்கு பார்த்திங்கன்னா நாக்கு பாதி நாக்கு கத்தரிச்சிருக்கும், ஏன்னா அவங்க பல்லில் கடித்தது அவங்களுக்கே தெரியாது, அவ்வளோ குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சியை தடுக்கிறதுக்கு நம்ம மிளகை பயன்படுத்துகிறோம். மிளகை பயன்படுத்தும் போது இந்த குளிர்ச்சியெல்லாம் கட்டுப்படும். குளிர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அந்த மிளகை பயன்படுத்துகிறோம். இதோட சேர்ந்து பூண்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். பூண்டு வந்து சளியில் வந்து கட்டுப்படுத்தும். பூண்டு வந்து சளியை கட்டுப்படுத்தும். சளியை கட்டுப்படுத்தினாலே பாதி நோய் சரியாகும். மலச்சிக்கலே இருக்கக்கூடாது, உடலில் நரம்புகள் பலமாக இருக்கணும், நரம்புகள் வலுவாக இருக்கணும். அப்போ அந்த பூண்டை வந்து பயன்படுத்துகிறோம். பூண்டை பயன்படுத்தும் போது அந்த நரம்புகள் சூடேறும். சூடேறினா அந்த நல்லா நீண்டு கொடுக்கும். குளிர்ச்சி அதிகமாக இருந்தால் நரம்பு சுருளும். அப்போ நரம்பை வந்து சூடேற்றணும். சூடேற்றினோம்னா மிளகு பூண்டு இதெல்லாம் கொடுக்கும்போது சூடேற ஆரம்பிச்சிடும். சூடேறினா அந்த நரம்புகள் வந்து வலிப்பை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதோடு சேர்ந்து சீரகம் சேர்க்குறோம். சீரகம் சேர்க்கும்போது உடலில் வேறு உறுப்புகள் பாதிப்பு இருந்தாலும் அது சரி வரும். அந்த வேறு உறுப்புகளில் போய் ஏதாவது பாதிப்பு இருந்தால் அதே வந்து அவங்க குளிர்ச்சி உண்டாகி அதிகமான தான் வந்து அந்த இதே வரும். சாதாரணமாக இவங்க வந்து நல்ல வேப்பெண்ணெய் எடுத்து கை காலில் தேய்ச்சி பாதத்தில் தேய்ச்சாங்கன்னா அந்த ஜன்னி வர்றது குறையும். படுக்கும் பொழுது மெத்தையில் படுக்கணும், நல்லா இளவம் மஞ்சள் மெத்தையில் படுக்கணும். இல்லை எங்களுக்கு வசதி இல்லை, கோணி இந்த சாக்குன்னு சொல்கிறோம், கோணிப்பை சொல்லுவோம், அந்த கோணிப்பையை கீழே விரித்து அதுக்கு மேலே பாயை போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து படுத்தோம்னா அது அதிகமான சூடு இருக்கும். கம்பளியில் படுக்கலாம், சணல் சாக்கில் போட்டு படுக்கலாம். இதெல்லாம் கிராமப்புறங்களில் சணல் சாக்கு தான் போடுவாங்க. காலுக்கு ஒரு சாக்கு, உடம்புக்கு ஒரு சாக்கு போட்டு அப்படியே பொத்தி படுத்துக்கிறாங்க. ஏன்னா போர்வையும் இருக்காது அங்கே. ஏன்னா கிராமத்தில் வந்து எல்லாமே வந்து எளிமையாக தான் இருப்பாங்க. அதனால் இது எப்போயோ ஒரு நேரம் தானே இருக்கும். அதனால் அந்த சணல் சாக்கிலே உள்ளே முண்டிக்கிட்டு படுத்து அந்த சூட்லேயே இருப்பாங்க.
இந்த மாதிரி இருந்தாங்கன்னா சூடு இருந்துச்சுனால அந்த வலிப்பு வராது. சூடு குறைஞ்சது குளிர்ச்சி அதிகமாயிடுச்சுன்னா அந்த ஜன்னி வந்துடும், அந்த வலிப்பு வந்துடும். அப்போ வந்து அவங்களுக்கு எளிதில் செமிக்கக்கூடிய பொருட்கள் கொடுக்கணும். அதிகமாக வந்து நம்ம சீக்கிரம் செமிக்காத பொருள் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி ஏன் வந்துச்சுன்னா காலையில் என்ன சாப்பிட்டாப்புல, மத்தியானம் என்ன சாப்பிட்டாப்புல, இரவில் என்ன சாப்பிட்டாப்புல, இது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த வலிப்பு வந்துச்சுன்னு நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கடுத்து அந்த அந்த பொருள் அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அந்த வலிப்பு வரவே வராது. இதை கண்டுக்கிறதே கிடையாது. அவ எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, இப்போ வந்து ஏன் வந்துச்சுன்னு தெரிலன்னா நேற்று என்னென்ன சாப்பிட்டோன்னு ஒரு கணக்கு எழுதி வச்சுக்கிட்டோம்னா அது பிரகாரம் சாப்பிடாமல் இருந்தால் அந்த நோய் திருப்பி தாக்காது. அப்போ வந்து இந்த வலிப்புக்கான நோய் தயாரிக்கும் மருந்து முறை இப்போ நம்ம பார்க்கலாம். சீந்தில் இலை, இந்த ஜன்னி வலிப்புன்னு சொல்கிறேன், அதை வந்து சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து சீந்தில் இலை ரெண்டு இலை, புளியம்பெரண்டை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதுமானது. சின்ன இலையாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு இலை அளவுக்கு போட்டால் போதுமானது. இது இலை பார்த்தீங்கன்னாக்கா மேலே மொசு மொசுன்னு முடி படந்த மாதிரி இருக்கும், முடி மெல்லிசாக இருக்கும், முடி மாதிரி சொர சொரன்னு இருக்கும். இந்த இலையை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தடிமனாக இருக்கும். புளியம்பெரண்டை இலை ரெண்டு இலை, பூண்டு வந்து ஒரு நாலு பல், சிறுசாக இருக்கிறதுனால நாலு போடுறோம், பெருசாக இருந்ததுனாக்கா ஒரு ரெண்டு பல் போட்டிங்கனாலுமே போதுமானது. மிளகு வந்து ஒரு பத்து மிளகு, பத்து மிளகு அளவு போதுமானது. இது எல்லாம் நய நறுங்களா வந்து நசுக்கி சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போடணும். இதையெல்லாம் நய நறுங்களா நசுக்கிட்டு நம்ம இப்ப கஷாயமா ஒரு 200 மில்லி தண்ணி வச்சிடணும். 200 மில்லி தண்ணியில இந்த நசுக்கின மருந்து எல்லாம் போட்டு நல்லா பாதியா கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுத்துடணும். இந்த புளியம்பெரண்டை வந்து மழைக்காலத்தில் தான் வந்து நல்லா துளிர் விட்டுருக்கோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த கிடச்சிருக்கிறப்ப இந்த புளியம்பெரண்டை இலையை எடுத்து நிழல் காய்ச்சல் போட்டு அதை கெட்டு போகாமல் பூச்சி பிடிக்காது. நீங்கள் நிழல் காய்ச்சல் நல்லா போட்டு அது எண்ணெயிலேயே போட்டிருக்கப்ப காத்தாடியில் வந்து உலர வச்சு அதை பொடி பண்ணி பவுடராக எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட சேர்ந்து இப்போ 100 கிராம் இருக்குதுன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 15 மிளகு 20 மிளகு அந்த மிளகையும் மிளகு தூளையும் வந்து நல்லா பொடிச்சு அது கூட கலந்து வச்சுட்டிங்கனாக்கா சீரகம், சீரகத்தை அப்பப்போ வந்து நீங்கள் கூட போட்டு கொதிக்க விட்டு கொடுத்துடலாம். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜன்னி வந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் தேனில் கலந்து கொடுத்துடலாம். தண்ணியில் போட்டு ஒரு 50 மில்லி அளவுக்கு, 100 மில்லி தண்ணியில் போட்டு 50 மில்லியாக கொதிக்க வச்சு அதை குடிக்க கொடுத்தீங்கனாக்கா அவங்க அந்த வலியில இருந்து நரம்பெல்லாம் சுருண்டுருக்கிறத அதை நல்லா வந்து வலுப்படுத்தும் அவங்களுக்கு. இப்போ 200 மில்லி தண்ணியை 100 மில்லியாக நம்ம வற்ற வச்சுருக்கோம். இதை வந்து ஆற வச்சு சீரக தண்ணி குடித்த மாதிரி தான் இருக்கும். பூண்டு வாசமும்
அந்த அமிர்தவல்லியினுடையது அதிகமாலாம் வந்து கசப்பு தன்மை இருக்காது, லேசாக சும்மா ஒரு விதமான கசப்பு இருக்கும். அதிகமாக வந்து சீரகம் பூண்டு வாசந்தான் இருக்கும். இதை வந்து அவங்களுக்கு அந்த வலிப்பு வந்த நேரம் கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த உடம்புல உள்ள வலியல் வந்து போகும். அதனால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் அவங்களுக்கு அந்த வலிப்பு வந்திருக்குன்றதை பொறுத்து அந்த இது முடிஞ்சு கொஞ்சம் அவங்க தெளிஞ்ச பிறகு இதை வச்சு நீங்கள் கொடுத்துட்டிங்கனாக்கா வலி போகும், அந்த நரம்புகள்லாம் வந்து வலுப்படும். இதை அடிக்கடி அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரணும். அதை நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு அடிக்கடி வர்றதா அல்லது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வர்றதா. மலச்சிக்கல்னாலையும் உணவுகள் வந்து செரிக்கக்கூடிய உணவுகளை, எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கணும். எண்ணெயில் வறுத்தது, பொரிச்சது, புளிப்பு, காரம், மாமிச உணவுகள் இது எல்லாம் தவிர்த்துட்டு அவங்க வந்து மென்மையாக சிறுதானியங்கள் வந்து கொடுக்கணும். அதுலேயும் பார்த்திங்கனாக்கா நீங்கள் இந்த கேழ்வரகு வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அது வந்து நீர் சத்தை வெளியேற்றிடும், சத்தை குறைச்சிரும். அதனால் அவங்க சத்துள்ள ஆகாரமாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் வந்து நீர் காய்கள், அதாவது இந்த சுரைக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய், இதெல்லாம் வந்து நீர் காய்கள். இந்த காய்கள்லாம் கொடுக்கறத அவங்களுக்கு தவிர்த்துறணும். நார் பொருள்கள்னாக்கா கிழங்கு வகைகள் வந்து, அதில் கிழங்கு வகைகள் வந்து கொடுக்கலாம். அதுலேயும் வந்து வாயு சம்மந்தப்பட்ட அந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் அதிகம் கொடுக்கக்கூடாது. வேறு கிழங்குகள் வந்து பிடிக்கரணை கொடுக்கலாம், கருணை கிழங்கு கொடுக்கலாம், சக்கரவள்ளி கிழங்கு கொடுக்கலாம், கப்பை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்தால் அவங்க சாப்பிட்டாங்கனாக்கா அது நரம்பை வலுப்படுத்தும். வலிப்பு நோய்க்கு, வலிப்பு நோய்க்கு நம்ம வந்து புளியம்பரண்டை இலை வந்து ஒரு 2 இலை சேர்த்துருக்கோம். அமிர்தவல்லின்னு சொல்கிற இந்த சீந்தில் வந்து 2 இலை சேர்த்துருக்கோம். மிளகு வந்து ஒரு 10 மிளகு சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா இடிச்சிருக்கோம். ஒரு 5 பூண்டு சேர்த்துருக்கோம், 5 பல் பூண்டு சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் இடித்து நல்லா கொதிக்க வச்சு 200 மில்லி தண்ணியில் கொதிக்க வச்சு வத்த வச்சு வச்சுருக்கோம். இதில் வந்து எப்படி சாப்பிட்ணும்னா ஒரு ஸ்பூனாக தான் குடிக்கணும். கடகடன்லாம் குடிக்கக்கூடாது. 1 ஸ்பூன் குடித்தாங்கன்னா 10 நிமிஷம் பொறுத்து அதுக்கப்புறம் குடிக்கலாம். அப்போ குடித்தாங்கன்னா நல்லா வந்து உடலுக்கு வலுவாக இருக்கும், நிறைய வந்து நரம்பை பலப்படுத்தும், இரத்த உற்பத்தி அதிகரிக்கும், அந்த குளிர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தும், நரம்பை வந்து பாதிப்பை வந்து கட்டுப்படுத்தும். நரம்பு பாதிப்பை கட்டுப்படுத்தும் போதே அந்த வலிப்பு நோய் வந்து கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். இது அமாவாசைக்கு தான் நிறைய பேருக்கு அதிகமாக வலிப்பு வரும். அமாவாசை பௌர்ணமிக்கு வலிப்பு வருதுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மருந்தை கொடுக்கலாம். அமாவாசைக்கு முன்னாடியே இதை வந்து கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த வலிப்பு குறையும். 5 நிமிஷம் வந்தது வந்து ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதை குடிச்சிட்டே வர 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 2 நிமிஷம் ஆனது 1/2 நிமிஷம் ஆகும். அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போகும். அப்போ 1 வருஷத்துக்கு ஒரு முறையில் எப்பயாவது வருதுன்னா இதை அப்பப்போ கொடுத்தோம்னா அதுவும் மறைஞ்சு போய் வலிப்பு நோயே இல்லாமல் போயிடும். இந்த வலிப்பு நோய் இல்லாமறதுக்கு இது வந்து அற்புதமான மருந்து. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு நோய்க்கு மட்டும் கிடையாது, இது பல வகையான நோயை சரி பண்ணும். எல்லா நோயும் சரி பண்ணால் தான் அந்த நோய் கட்டுப்படும். சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு வலிப்பு இருக்குன்னு வாங்க, உள்ளே வந்து ஈரல் சரி இருக்காது. வலிப்பு இருக்குன்னு வாங்க, அவங்களுக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரத்தத்தை கூட்டுறதுக்கு தான் இந்த அமிர்தவல்லியை சேர்க்குறோம். ரத்தம் வந்து கூடணும், ஹீமோக்ளோபின் கூடணும். அப்போ தான் வந்து எதிர்ப்பு சக்தி கூடும். எதிர்ப்பு சக்தி கூடினா தான் அந்த வலிப்பே வராமல் இருக்கும். வலிப்பே வராமல் இருந்தால் நல்லா இருக்குன்னா இந்த மருந்தை வந்து 1 ஸ்பூனாக தான் குடிக்கணும். நிறையா வந்து நீங்கள் குடித்தா உடனே நல்லாயிரும்னு நினைக்கக்கூடாது. 1 ஸ்பூன் தான் எடுத்து குடிக்கணும். அந்த 1 ஸ்பூன் குடிக்க குடிக்க இது நரம்பு மண்டலங்களை போய் சரி செய்யும். நரம்பு மண்டலங்களில் இருக்க பாதிப்புகளை சரி செய்யும். பாதிப்புகள் சரியானால் தான் சரி வரும். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து இயற்கை உணவாக இருக்கணும். நாட்டு மாட்டு நெய் எடுத்துக்கிறணும். பஞ்சகவியா தயாரித்து பஞ்சகவியா சாப்பிட்ணும். பஞ்சகவியா அடுத்த இதில் வந்து நான் உங்களுக்கு பஞ்சகவியா எப்படி தயாரிக்கணும் அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். ஒவ்வொன்றும் வந்து நம்ம செய்ய 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 நிறைய நன்மைகள் நடக்கும். நரம்புகள் பலப்படும். முதல்ல வந்து நம்மளை நம்மளே நம்பணும். நமக்கு இந்த நோய் இருக்காதனால நம்ம அவ்வளோதான் நினச்சா நம்ம வாழ்க்கையில் 1 அட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. நோயாளிகள் வந்து நோயை நினைக்கக்கூடாது. உடல் ஊனமுற்றவர் வந்து அந்த ஊனத்தை நினைக்க வேணும். அறிவு திறமையை கொண்டு வந்தால் அந்த ஊனம் காணாமல் போகும். அறிவு திறமை இல்லாதவன் எல்லா உடலில் எல்லா சத்தம் இருந்து அவங்க பெரிய மூளை ஊனமானவனாக இருப்பாங்க. அதனால் உடல் ஊனமை பற்றி கவலைப்படாதீங்க. நரம்பு பலப்படணும். நரம்பு பலப்பட்டால் தான் இந்த வலிப்பு நோய் வராது. இந்த வலிப்பு நோய்க்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.